உன் அடையாளம் சொல்லும் நீ இயேசுடைய பிள்ளை என்கிறத. குரலிலே சொல்லுங்க பாப்போமே. இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் அதிபதி, இந்த பிசாசானவெல்லாம் உன்னை பார்த்து நீ எனக்குரியவா எனக்குரியவன் சொல்லவே முடியாது. இனி ஆண்டு பரலோகம் சொல்லும் நீ அவருடைய பிள்ளை, ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை, ஏன் மகா இனி பரலோகம் சொல்ல போகிறது. அந்த ஒரு முத்திரை மோதிரம் என்கிற அடையாளத்தை தேவன் உனக்கு கொடுத்து உன் அவர் பிள்ளையாக இன்னைக்கு மாற்றுகிறார். என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆரா என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை தூக்கி நிறுத்துவார். தேற்றுவார் சொல்ல மாட்டீங்களா? நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க. உங்களெல்லாம் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான காலேஜுக்காக நான் ஆண்டவரை துதி. எல்லாம் கவனிக்கணும், எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? நம்ம சந்தை கடை மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, அப்படியே செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு எனக்கு கிடைச்ச நேரத்தில் கொஞ்ச நேரம் உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலேஜில் இருக்கிற ஒவ்வொரு லெக்சரர்ஸ்க்கும், பிரின்சிபல், ஒவ்வொருவருக்கும் நான் ஆண்டவரை சமூகத்தில் நன்றி செலுத்துகிறேன். அவர்களை நான் அவர்களுக்கு தேங்க் பண்ணுறேன் இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்ததுனால. எத்தனை பேர் உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிறிஸ்டியன் மூமெண்ட்டாக இந்த, ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது நான் 2007 தான் நான் ஏசபாவை ஏற்றுக்கொண்டேன். எங்களுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் நாசரத் மர்காசிஸ் காலேஜில் நான் பிஎஸ்சி ஜுவாலஜி நான் பண்ணேன். யாராவது ஜுவாலஜி இருக்கீங்களா? இங்கே கிடையாதோ? ஜுவாலஜி இல்லை. அப்போது நான் நான் பேசுகிறது கேட்குதாம்மா? எல்லோரும் கேட்குதா? கவனிக்கிறீங்களா? அப்போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் ஆரம்பித்த ஒரு முதல் என்னுடைய ஊழியமே பார்த்தீங்கன்னா எஸ்சி மீட்டிங் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் மூமெண்ட் சொல்கிற மாதிரி எங்கள் காலேஜில் லஞ்ச் 1 மணிக்கு லஞ்ச் முடித்த உடனே லஞ்ச் வீக் விடுவாங்க. அது ஒரு 15 நிமிஷத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் தான் நான் முதல் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ஸ்டார்ட் பண்ணுறதே நாங்கள் எங்கள் டீமாக சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு ஊழியத்தை தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுதான் என்னுடைய ஆரம்பம். ஸோ ஆகவே இந்த மூமெண்ட்லாம் உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் வர நாட்களில் இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை கொண்டு வரும். சரியா? நீங்கள் ஆண்டவர் அறிந்தவங்களோ அறியாதவங்களோ அது விஷயம் கிடையாது. உங்கள் எல்லாருமே இயேசு நேசிக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறது? சந்தோஷமாக இருக்கிற மட்டும் கைகளை உயர்த்துங்க பார்ப்போமே. யாரும் சந்தோஷமா இல்லையா? நல்லா உயர்த்துங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடந்துச்சுன்னா காலேஜில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கிளாஸ் இருக்காது, ஜாலியாக இருக்கும் இல்லையா? எனவே ஒரு ஒன் ஹவர், இந்த 1 ஹவர் எந்த அளவு நம்ம ஆண்டுடைய வார்த்தையையும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். எப்பவுமே எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு ஒன்று, அது உங்கள் தேவன் நாமத்து மகிமையாக நான் அதை பாட விரும்புகிறேன். என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? பாடுறவங்க மட்டும் கை உயர்த்துங்க பாப்பா. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. எல்லாரும் சொல்லலாமா? என்னது முதல் என்னது? மண்ணான என்ன? சத்தமா என்ன? காலேஜ் சத்தமே கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க, மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றினீங்க. பல்லமா, நான் ஃபர்ஸ்ட் பாடும்போது என்னோட சேர்ந்து பாடுங்க. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றினீங்க.
வல்லமா மண்ணான என்ன கை தட்டி மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றி மண்ணன் நீங்க மனுஷன மகனால் மாற்றி நீங்க சொல்லலாமா என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறே பக்கத்துல பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே இருக்காங்க கை பிடிச்சு சொல்லுங்கப்பா பொண்ணு அழகு படுத்துகிற தெய்வம் அவர் தான் இயேசு மட்டும்தான் சரி எல்லாரும் சொல்லுங்க அழகுபடுத்தும் தெய்வம் சத்தமா எல்லாரும் சொல்லணும் யார் மௌனமா இருக்க கூடா எல்லாரும் சத்தமா சொல்லுங்கப்பா என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே கை தட்டலாமா என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன் என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன் நீங்க மட்டும் சொல்லுவீங்களா என்ன அழகு படுத்தும் தெய்வம் சத்தமா நீங்க தானப்பா நல்ல அன்போடு ஆராதிப்பே வாழ்க்கையில் ஆசைப்படுறீங்க எங்க வாழ்க்கையை ஆண்டவர் அழகாக்கணும் எங்க வாழ்க்கையில நாங்க இன்னும் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் இந்த இப்ப இருக்கிறங்க பார் இது நம்ம லைஃப் கிடையாது இப்ப போயிட்டு இருக்கிற சிந்தனை இப்ப போயிட்டு இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை இப்ப நிறைய விஷயம் ஓடும் இப்ப நிறைய விஷயங்கள் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உன் ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் இருக்க முடியாது இது வந்து வேற காலம் இந்த காலேஜ் படிக்கிறீங்க தெரியுமா இது வேற சீசன் இந்த இந்த டைம்ல நீ யோசிக்கிறவைகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆனா காலங்கள் வேற மாதிரி இருக்கும் நீ கடந்து போகிற பாதைகள் இனி வருகிற நாட்களில நீ எவ்வளவோ விஷயத்தை பார்க்கணும் அம்மா வரலே சொல்லுங்களேன் எவ்வளவோ விஷயங்களை ஒருவேளை நான் எனக்கு தெரியும் எத்தனையோ பிள்ளைங்க குடும்பத்துல எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில இங்க வந்து படிச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை என் வாழ்க்கை ஆண்டர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ல நீங்க படிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் என்ன சத்தமே வர மாட்டேங்குது சத்தமா சொல்லுங்க ஆமே ஆமே சொன்னா தப்பு கிடையாது அல்லையிலே சொன்னாலும் தப்பு கிடையாது சத்தமா சொல்லுங்க பாபா ஆமே நல்ல ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாபோ ஆமே அப்போ இந்த நாட்கள்ல ஆண்டுடைய சமூகத்துல இயேசு பாட்ட ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்க ஒப்பு கொடுக்குறேன் எல்லாம் எத்தனையோ கூட்டங்கள் நடக்கும் எத்தனையோ கூட்டங்கள் நடக்கும் போது மட்டும் நம்ம போய் ஒப்பு கொடுக்குறேன் சொல்லிட்டு போறது கிடையாது உண்மையாகவே இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் வாழ்க்கையில இன்னைக்கு என்ன அழகுபடுத்துங்க சுவாமி எத்தனையோ காரியங்கள்ல நான் என்ன அறியாமையோ உன் குடும்பத்துக்கு தெரியாது உன்னுடைய பலவீனங்கள் உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியாது உன்னுடைய தடுமாற்றங்கள் ஆனா இயேசுவுக்கு தெரியும் நீ எப்படி போயிட்டு இருக்கிற உன் இருதயத்தின் ஆழத்தையும் அவர் அறிகிறவராக இருக்கிறார் அம்மா வரலையா என்ன சொல்ல மாட்டேங்கிற ஆமா சொல்லுங்க பாபோ ஆகவே கத்துடைய பிள்ளை இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு வச்சுக்கோ ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த சத்தத்தை கேட்கிறோம் இந்த ஊழி இந்த கூட்டத்துல என்ன முகாந்திரத்தோட இந்த ஊழியக்காரனை கொண்டு வந்தீங்களுக்கு தெரியாது ஆனா நிச்சயமாக எங்களை நீர் அழகுபடுத்தி எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த காலேஜ் முடிச்சு நீங்க போனாலும் அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில எத்தனை எத்தனை காரியங்களை நீ செஞ்சாலும் ஆண்டவுடைய பிள்ளையாக நீ ஒப்பு கொடுப்பாயானால் நான் என்னுடைய காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நான் படிக்கும் போது டோட்டலி என்னுடைய வாழ்க்கையை வேற மாதிரி இருந்துச்சு சம்மந்தமே கிடையாது காலேஜ் 10 மணின்னா நான் 10:30 தான் உள்ளே போவேன் அப்படிதான் போய் அப்படியே இப்படி போனா ஈஸியா வந்து நான் ஒரு சுத்தி சுத்திட்டே போவேன் ஏன்னா அப்படி ஒரு லைஃபா இருந்தது ஆனா என்ன இயேசு என் வாழ்க்கையில வந்தாரோ என் வாழ்க்கையை கத்தர் மாற்றினார் எனக்கு தெரியாது நான் ஊழியம் செய்வேன் நான் மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ணுவேன் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஆண்டவர் அழைத்ததுனால அவருடைய சமூகத்தில் நான் என்ன ஒப்பு கொடுத்ததுனால என் வாழ்க்கை அலங்கோலமா இருந்த என்னுடைய வாழ்க்கையை கத்தர் அழகாக மாற்றினார் எத்தனை பேருக்கு ஆசை உங்களையும் மாற்றணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க மாத்திரம் ஒரு கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரை என்ன அழகுபடுத்துங்க சுவாமி பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க உன்னை அழகுபடுத்துவார் சொல்லுங்க நீங்களும் சொல்லலாம் என் டீச்சர் அவங்களும் மட்டும்தானா உங்களையும் அழகுபடுத்துட்டோம் நம்ம எல்லாரையும் அழகுபடுத்துட்டோம் சொல்லுங்க என்ன அழகுபடுத்தும் தெய்வம் எனக்கு காலேஜ் பிள்ளைங்கன்னா காலேஜ்னா அப்படி வேற மாதிரி இருக்கணும் கை தட்டும் போதே நல்லா அசைஞ்சு கை தட்டணும் நல்லா டான்ஸ் ஆடி கை தட்டலாம் தப்பு கிடையாது சரியா இருக்கு
கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? 1 2 3 என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்தும் நல்லா நல்லா. என்ன அழகு படுத்தும் தெய்வம், சைல கைத்தட்டுமா? தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. மண்ணான என்ன மனுஷனாய் மாறி மண்ணன் நீங்க, மாய்மாளமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. மண்ணான சொல்லுங்கப்பா. மண்ணான என்ன மனுஷனாய் மாறி மண்ணன் நீங்க, மாய்மாளமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம், கைய உயர்த்தி தட்டுவோமா? வெக்கப்படாத, உன் அழகுபடுத்துவார். யாரை பார்த்து யோசிக்கா, உயர்த்து. ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே. ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம், சத்தமா என்ன நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க, அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க. மங்கியறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றி நீங்க, மங்கியறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றி நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தான, உங்க கை தட்டி கேட்கட்டும். இன்னும் சத்தமா, மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன் நல்ல நல்ல. என்ன அழகுபடுத்தும் தெய்வம், glory. நீங்க தானப்பா, மனசார சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ், சத்தமா சொல்ல சொன்னேன். கொடுக்கும் போதெல்லாம் ஒரு சிலருக்கு ஒவ்வொன்னு கத்துனீங்க தானே. நான் இயேசுக்கு சத்தம் போட சொன்னேன், சரியா? சத்தமா சொல்லு பாப்பா, ஜீசஸ், நல்ல சத்தமா. பக்கம் வராதா? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களுக்கு முன்ன இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, அதனால நாங்களும் அப்படி இருக்கிறோம். நீங்களும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். சத்தமா 1 2 3 come on. Jesus. போதா, நீ நம்பு. வாழ்க்கையை என் ஆண்டவர் இயேசு அழகுபடுத்துவார். பைபிள்ல எல்லாருக்கும் தெரியும் தான், இளையகுமாரன் சம்பவம் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க பாபம், நல்ல உயர்த்துங்க. எவ்வளவுதானா பைபிள், பைபிள் தெரியுமா தெரியாதா? சார் கொஞ்சம் பேர் தான் தெரியுது. அது ஒரு ஸ்டோரி தான், அது ஒரு உண்மையான பைபிள் எழுதப்பட்ட சம்பவங்கள் தான். அது அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆசைப்படுறீங்க,
பைபிள்ல ரெண்டு ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்கப்பா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ரெண்டு பிள்ளைங்க. அதுல ஒருத்தன் வந்து தன் தகப்பன்ட்ட போய் கேக்குறான், என்னுடைய ஆஸ்தியை கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க எனக்காக, என்னை சுத்தி பெரிய கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் நான் தான் நம்பிக்கையா இருக்கேன், அவங்களாம் என்னதான் நம்புறாங்க சொல்லி தன் தகப்பன்ட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறான். அப்போ தூரமாய் போயிட்டான் பைபிள் சொல்லுது. எப்படி எங்க போயிட்டானா? சத்தமா சொல்லணும், தூரமாய் போயிட்டான். தகப்பனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத, தகப்பன் பார்க்கவே முடியாத தூரமான ஒரு தேசத்துக்கு தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு போயிட்டான். அவன் நினைச்சிட்டான், என்னன்னா, நான் தூரமாய் தகப்பனோட ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், ரொம்ப நல்லா இருக்க போறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியா இருக்க போறேன், என் கூட இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் என் கூட எப்பவுமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தூரமாய் போயிட்டானா. ஆனா நடந்தது என்னன்னா, எல்லாம் காலியாயிச்சு, பணம் காலியாயிச்சு, துட்டு காலியாயிச்சு, எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அவன் கூட இருந்தது யாருன்னா, கடைசியில பண்ணி தான் இருந்துச்சான். யார் கூட இருந்தது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இப்ப இருக்கிறவங்களாம் நம்பிராத, சரியா? இப்போ உனக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க பார், நாங்க இருக்கிறோம் சொல்லுவாங்க பார், நாங்க உன்னை பாத்துக்கிறோம் சொல்லுவாங்க பார். வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்றேன், அம்மாவா இல்லையா, மனுஷனெல்லாம் நம்பிராத, சரியா? இன்னைக்கு பேசும்போது எல்லாருக்கும் அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி தான் பேசுற மாதிரி இருக்கும். அதான் நான் சொன்னேன், இப்ப பாக்குறது லைஃப் கிடையாது, இது ஒரு காலம் வரும், அப்பதான் உனக்கு ரியாலிட்டி தெரியும். உங்களுக்கு சொல்லு புரியுது, இப்ப பறக்கிற மாதிரி இருக்கும், அதே காலங்கள் மாறும். எத்தனையோ பேர் என்ன சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் அவங்க கேத்தோடைய பிள்ளைங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கும், இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல கத்தர் உங்களை வச்சிருக்கிறார்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் மூலமா ஏதோ ஒரு விதத்துல கடவுள் உன்னை சந்திக்கிறார், தேவன் உன்னை என்ன செய்யறாரு, சந்திக்கிறார். ஒருவேளை நீ தூரமாக கடவுளுக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம், சுத்தலாம், அங்க போலாம் இங்க போலாம். ஏன்னா எங்க ஊர் சைட்ல இருக்கிறதெல்லாம் நாங்க இருந்த காலங்கள் வேற, அங்க பட் சென்னை அப்படி கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் ஈஸியான வாழ்க்கை ஆயிட்டு, ரொம்ப ஈஸி, பாவம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ நல்லா ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இன்னைக்கு நமக்கு தெரியாது பெரிய விஷயமா, மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியற விஷயங்கள் நாளைக்கு அப்படியே உன்னை கவுத்துற மாதிரி ஆயிரும். அவன் அன்னைக்கு நினைச்சான், என் கையில எல்லாமே இருக்கு, என் கூட எல்லாமே இருக்கு, அதனால எனக்கு அப்பா வேண்டாம், குடும்பம் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல எவனே ஒருத்தனை நம்பி குடும்பத்தை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, யாரையோ நம்பி, எத்தனையோ கேஸ் நாங்களே போயிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம். இன்னைக்கு தெரியாது, காலங்கள் கடந்து போகும்போது எல்லாவற்றிலும் ஒரு கசப்பு வரும். புரியுதா இல்லையா நான் சொல்றது? எதுவுமே இன்பமாவே இருந்து நினைச்சிடாதீங்க. இந்த வயசு ரொம்ப முக்கியமான ஒரு வயசு. இந்த வயசுல நீ எந்த அளவு இயேசுவை நீ பிடித்துக் கொள்ளுகிறாயோ, ஆண்டவர் உன்னை அழகுபடுத்தி, உன்னை உனக்கு மாத்திரம் கிடையாது, உன்னை இந்த தேசத்திற்கே, இந்த சென்னை பட்டணத்திற்கே, நீ இருக்கிற பட்டணத்திற்கே, உன் குடும்பத்திற்கே உன்னை பெரிய ஒரு ஆசீர்வாதமா என் இயேசு நிறுத்துவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நம்புற பிள்ளைங்களா இருந்தா கை தட்டுவீங்க பாபா. அறியாதவன் அறிஞ்சவன் அறியாதவன் அவனால உனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அவன் நினைச்சான், இளையகுமார் இன்னைக்கு எல்லாமே என் கூட இருக்கு, இதுவே என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கேரி பண்ணிட்டு நான் போயிருவேன் நினைச்சான். ஆனா பாதி கொஞ்ச நாட்கள்ல எல்லாவற்றையும் இழந்தவனாய் அப்பன் யோசிக்கிறானா, சரி நான் என் அப்பாட்ட இருக்கும் போது, என் அப்பா வீட்டுல இருக்கும் போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? புரியுதா இல்லையா நான் சொல்றது? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார், கடவுள் உன்னை சந்திக்கிறார்,
அன்னைக்கு சொல்றேன், பாரத்தோட சொல்றேன், என் தங்கச்சிமார்களுக்கு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த மனுஷனை நம்பி மோசம் போயிடாத. புரியுதா நான் சொல்றது? நீ உன் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடு, உனக்கு சூப்பரான லைஃப் இயேசுப்ப தருவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இந்த காதல், இந்த லவ், இதெல்லாம் விழுந்திருந்தா விழும்பீரு. உங்களுக்கு நான் சொல்றது இப்ப கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். என்னடா இவரு நம்ம அடி வைத்துல கை வைக்கிறார, நான் வைக்கலம்மா, நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு வரல. புரியுதா? ஏதோ ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு இது பிரயோஜனமா இருக்கும். உன் குடும்பத்தை விட்டுறாத, உன் அம்மா அப்பாவை விட்டுறாத, சரியா? உன்னை பெத்து வளர்த்துருப்பாங்க பார், உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உன்னை ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, படுத்துட்டு இருப்பாரு. அம்மாவா இல்லையா? எல்லாரும் பெரிய 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 இடத்துல இருந்தா வந்திருப்பீங்க இல்லதானே? அம்மாவா இல்லையா? மாசம் வருஷம் 30,000-40,000 ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிருப்பீங்க, எத்தனை முறை தவணை கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசி. எதுக்கு உங்க அம்மா அப்பா உன்ன படிக்கங்க காலேஜுக்கு அனுப்பியிருக்காங்க? என் பிள்ளைக்கு ஏதாவது படிச்சு அந்த அவங்களுக்கு இல்ல, நீ நல்லா இருக்கணுங்கிறக்காக, உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்காக. ஆகவே எந்த சூழ்நிலைகளிலும் எவனோ ஒரு புறம்போக்குக்காக உங்க அம்மா அப்பா விட்டுறாத. கை தட்டி இருக்கணும். ஆமா, எவனோ ஒரு புறம்போக்கு ரோட்ல சுத்திட்டு இருப்பான் பார், அந்த புறம்போக்குக்காக உன் அம்மா அப்பாவை தூக்கி எரிஞ்சிடாத. சூப்பர்மா, ஆமே. ஆண்டவருக்காக நில்லு, உன் அம்மா அப்பாவை விட்டுறாத, உன் அம்மா அப்பாவுக்காக நில்லு, எந்த சூழ்நிலையும் விட்டுறாத உன் அம்மா அப்பாவை. சிலதுகளுக்கெல்லாம் சில 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 பரதேசிகளுக்கு நான் போய் பார்த்துருக்கிறேன். எனக்கு எனக்கு ஒரு முறை நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனைக்காக போயிருந்தேன், அந்த அம்மா அழுகுது, இந்த பொண்ணு இறங்கவே இல்லை. அது ஒரு டீ ஆக்சுவலி அதுக்கு ஒரு 28 வயசு ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கு. அந்த அம்மா அழுகுது, அம்மா உனக்காக நான் 2 வயசுல என் கணவனை இழந்து கூட நான் கல்யாணம் பண்ணலை, நான் உனக்காகவே தான் வாழ்ந்திருக்கேன். அழுவுது, எனக்கெல்லாம் பார்க்க, அந்த நம்மளா கூட பிறந்தோம்னா பிடிச்சி சாத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் தான் போய் நிற்கிறோம். சரி, நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் பேசி பாருங்கம்மா, அது எப்படியா வந்துச்சுன்னா சந்தோஷம். அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கூட நமக்கு பழக்கம், அதனால அவங்ககிட்ட சொன்னேன், எப்படியா சேர்த்து விட்ருங்க, அம்மா அப்பா கூட அனுப்பிடுங்கன்னு தான் நான் சொன்னேன், அவங்க அம்மாவோட அனுப்பிடுங்க. இந்த பிள்ளை இறங்கவே இல்லை. அந்த அம்மா கடைசியில் சொல்லிட்டு இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டமாக தான், அது மண்ணள்ளி போட்டு போச்சு. நான் என்ன ஒன்னே ஒன்னு யோசித்தேன், இது அந்த எப்படியுமே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யாது இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைங்களை நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ஆண்டவர் அறிந்த பிள்ளையோ அறியாத பிள்ளையோ, முதல்ல கடவுளுக்கு பயப்படு, ரெண்டாவது உன் தாய் தகப்பனை விட்டுறாரு. எனக்கு உண்மையில நான் பாரத்தோடு சொல்றேன், ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்ற தகப்பன் தாய்மார்கள் எவ்வளவு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க சாட்சியா இருங்க, சரியா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன்னை அழகுபடுத்துவார். அப்போ அவன் நினைச்சான், என்ன நினைச்சானா, என் கூட எல்லாமே இப்ப இருக்கு, காலங்கள் போகுது, எல்லாமே பிரிஞ்சு போகுது, கொஞ்சம் கொஞ்சமாய் தள்ளி தள்ளி போகுது. அதான் நான் சொன்னேன் உங்களை பார்த்து, இன்னைக்கு எல்லாமே கூட இருக்கிற மாதிரி இருக்கும், சில காலங்களுக்கு பிறகு நீ பார், உன் கூட யாருமே இருக்க மாட்டான். உன்னே ஒன்னு சொல்றேன், அதனாலதான் இன்னைக்கு அந்த சத்தியத்தை, அந்த சுவிசேஷத்தை உன்ன சொல்றேன், நான் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருத்தர் இருப்பார்னா அது என் இயேசு மட்டும்தான். சூப்பர்மா, இதுக்கெல்லாம் கை தட்டலாம். ஆமே. ஏன்னா நான் சொன்னேன், நான் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்துல படிச்சு பிறந்து வளர்ந்து எங்க சர்ச் கொயர்ல நான் ஒரு 13 வருஷம் வெளில இங்கே விடுத்து நான் பாடி இருக்கிறேன். எனக்கு ஆனா ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. ஒரு கோயில் மாடு மாதிரி எங்க சர்ச்சுக்கு போவோம் வருவோம். எப்படி இருந்தோம்? சத்தமா சொல்லணும், இது மட்டும் நல்லா சொல்லுவீங்களே, கோயில் மாடு மாதிரி போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் இன்னைக்கு என் கூட இந்த தம்பி இருக்கான் பார், இவன் வந்து பாம்பேல உள்ள தம்பி. ஆமா, யாருமா இவன் சாட்சி? நீ கேட்டனா, நீங்க ஒருவேளை இந்த ஆராதனை முடிச்ச பிறகு நீங்க வீட்டுக்கு போன பிறகு நீங்க எங்களுடைய யூடியூப்ல பாருங்க, என்ன அப்போஸ்டல் டி அலெக்ஸ், நீங்க யூடியூப்ல எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாத்துருக்கீங்களா? பரவாயில்லையா? அதனாலதான் இப்ப அதனாலதான் ரீசெண்டா நிறைய எங்களுக்கு ஏறிட்டே இருக்குது போல, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் அது நீங்க தானே காரணமா? சும்மாவா தான் ஆமா சொல்லுங்கம்மா, நானே கஷ்டப்பட்டு உங்க மத்தியில். ஏன்னா உங்க கையில யார்டையும் பைபிள் கிடையாது, கூட்டம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், சரியா? இருந்தாலும்
உங்களை மாதிரி சொன்னாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, மிக்சடாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டரை பற்றி தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு அண்ணனாக என் சகோதரிகளுக்கு என் தங்கச்சிமாருக்கு நான் நல்லதை சொல்கிறேன். நான் கேட்பீங்க தானே, அப்போ இந்த பையன் வந்து ஒரு அடி சாட்சி சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா, நாங்கள் வருஷத்துக்கு ரெண்டு நேரம் தான் கோயிலுக்கே போவோம், சும்மா போயிட்டு வரோம், அது கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் போவோம்னு சொன்னான். இன்னைக்கு அவன்லாம் பாருங்க, நம்ம கூட்டங்களில் தான் ரட்சிக்கப்பட்டா, என் கையில் தான் ஞானசன்னம் எடுத்தான். இந்த பையன் இருக்கான் பாருங்க, இவன் வந்து அப்படி கேமிங்க்கு அடிமையாக தான் இருந்தான். இன்றைக்கி இவனை காலேஜில் சேர்த்து படிக்க வச்சுருக்கோம். நம்ம மீட்டிங்லாம் தொடப்பட்ட பையன், கீபோர்ட்லாம் தெரியாது இவனுக்கு, கூடவே இருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி அவனை, அந்த பையன் முயல் பிடிச்சிட்டு புறா பிடிச்சிட்டு இருந்தவ, அவனெல்லாம் இன்னைக்கு பேடை பிடிச்சி ஆண்டவருடைய ஊழியத்தில் எங்களோட வைத்து நாங்கள் இன்னைக்கு அநேக இடங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தின் மகிமையாய் போயிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். இதை ஏன் சொல்றேன்னா, இதுதான் நிலையான ஒரு விஷயமா இருக்கிறது, மற்ற எதுவுமே நிலையானது இல்லை. பக்கத்தில் பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க பாப், எல்லாரும் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகத்தில் காண்கிறது எதுவுமே நிலையானது இல்லை. நிலையான அன்புன்னு எதுவுமே நிலையான அன்பு எதுனா இயேசு மட்டும்தான். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்போ நான் காலேஜ் அப்படியே படிச்சுட்டு இருக்கும் போது தான் காலேஜ் சேர்ந்தேன். எப்படியோ தப்பி தட்டி முட்டி ஏதோ 12th பாஸ் பண்ணி அது எங்கேயோ அப்படி பிட்டு கிட்டலாம் வச்சு பாஸ் பண்ணி, அதுக்கு நீ பண்ணிடாத, ஏன்னா நான் சொல்றேன் சாட்சியா சரியா. என் கிளாஸ்ல 5 பேர் 12th படிக்கும் போது எங்கள் வீட்டில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, 5 பேர் தேராது, உங்கள் பிள்ளையும் தேராதுன்னு என்னையும் பார்த்து சொல்லிட்டாங்க. என்னது, எங்கள் பிரின்ஸிபல் கூப்பிட்டு சொல்லிட்டேன், இது தேராது, என்ன செய்யாது, தேராது. ஆனால் ஆண்டோட இறக்கம் கிருபையாமல் இருந்ததுனால அந்த 5 பேரில் 4 பேர் அவுட் ஆகிட்டான், நான் மட்டும் பாஸ் பண்ணி காலேஜுக்குள்ளே வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ எப்படி, அதுக்கு எனக்கு அப்பவும் தெரியாது ஏன்டா நான் காலேஜுக்குள்ளே போனேன். காலேஜில் நான் படிச்சுட்டு இருந்த போது அப்போ தான் 3வது வருஷம், எங்கள் ஊரில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மீட்டிங், ஒரு ஊழியக்காரங்க சென்னையில இருந்து தான் வந்திருந்தாங்க. சரி, அந்த ஊழியக்கார் எப்படி இருக்கிறாருன்னு பாக்குறதுக்கு தான் நான் காலேஜ் அந்த மீட்டிங்கு போனேன். அந்த இங்க கூட இருக்கிறாங்க எங்க ஊருக்காரங்க, இந்த மூக்கு பிரி அக்காலாம் இருக்கிறாங்க மேடம் உங்களுக்கு, அவங்க இருக்கிறாங்க, எங்க சொந்தக்கார அக்காவே இருக்கிறாங்க. இங்க இங்க வந்து பார்த்தா என்னடா, எங்க அக்காலாம் இங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தேன். எங்க அக்கா யாருன்னு சொல்லிட்டா சொல்லணுமா? அது என்ன வேண்டாம், இவங்க தான் இருக்காங்க பார், உங்களுக்கு ஃபேன் ஜாஸ்திகா. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்போ தான் அந்த கூட்டத்தில் வேடிக்கை பார்க்க போன என்ன, ஆண்டவுடைய ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாத்திச்சு. யாரா பைபிள் வச்சிருக்கீங்களா? சார் ஒரே நீங்களே எடுத்து பைபிள் எடுத்து படிங்க பாப்போம். சங்கீதம் 113 7வது வசனம் 8வது வசனம் பைபிள் அவர் சிறியவனை எதிலிருந்து தூக்கி விடுறாரா? புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில என்ன தொட்ட வார்த்தை, என்ன அள வச்ச ஒரு வார்த்தை. தேங்க்யூமா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்ப இந்த என்ன அறியாமையே அந்த கூட்டத்தில் நான் அழ ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஏதோ என்ன பண்ணுது. பைபிள் ஆகாச்சு, அவர் சிறியவனை, ஏன்னா அவ்வளவு ஒரு சிறியவனாக, ஆள் புழுதியாய் குப்பையாய் மனுஷனால எண்ணப்படாத ஒரு இடத்துல தான் நானா இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன நினைச்சாரு, ஆண்டவர் என்ன அழகுபடுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன அழகுபடுத்தின தேவன் உன்னையும் என்ன செய்வார், அழகுபடுத்துவார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும், இயேசப்பா எங்களை ஆசீர்வதிக்கணும். நான் உன்னை ஒண்ணு சொல்றேன், இப்ப காண்கிறது எதுவுமே நிலையானது கிடையாது, அற்புதங்களை செய்வார். எத்தனை பிள்ளைகள் நம்புறீங்க, இயேசு நிச்சயமாக எனக்கு அற்புதத்தை செய்வார். நம்புற பிள்ளைங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க பாப், எனக்காக உயர்த்தாங்க, உண்மையா உயர்த்துமா? நான் போய் சொல்லல, என் வாழ்க்கையை மாற்றின வசனத்தை சொல்றேன். என்ன அறியாம நான் அழுதேன், அன்னையோட என் வாழ்க்கையை இயேசு மாற்றினார்.
என் வாழ்க்கை திருப்பினார். எது உலகத்துல இன்பமாய் தெரிஞ்சது போல தெரிஞ்சிச்சோ அது எல்லாம் எனக்கு கசப்பாய் தெரிய ஆரம்பித்தது. இயேசுவை லவ் பண்ணுங்க, ராமன் சொல்லுங்கப்பா. ஆமே. அதனாலதான் நம்ம பாடிட்டோம், பாடலாம் அந்த பாட்டை. மண்ணான என்ன மனுஷன், நல்ல கையை நல்லா உயர்த்தி தட்டி பாடணும். சரியா, நீங்க தான் நல்லா செஞ்சு பாடணும். கத்துட்டு நாம மயமிடு. 1 2 3 4. மண்ணான என்ன மனுஷனாய் மண்ணன் நீங்க மாய்மாலமான மனுஷன மகனாய் மாற்றி நீங்க மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றி மன்னன் நீங்க மாய்மாலமான மனுஷன மகனாய் மாற்றி நீங்க என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசாறு மகிமைப்படுத்துறே என்ன அழகு படுத்தும் தெய்வம் கைய தட்டி அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசாறு மகிமைப்படுத்துறே ஆராதனை செய்கிறே மனசாறு மகிமைப்படுத்துறே சொல்லலாமா ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறே நல்ல சத்தமா என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே கைய உயர்த்தி தட்டுவோமா என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்து இந்த ரொம்ப இல்ல ஒரு நிமிஷம் எல்லாம் எழுமி நின்று இந்த சரணத்தை நல்லா கையை உயர்த்தி தட்டி நம்ம பாடிட்டு அப்படியே அப்படியே உட்கார்ந்து அப்படியே அவனுடைய வார்த்தை அப்படியே கேட்டுறேன். நம்ம சொன்ன நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். உங்களெல்லாம் நிக்க வச்சது எதுக்குன்னா சும்மா இல்ல, நல்ல விசுவாசத்தோட. சரியா, எங்க வாழ்க்கைய மாற்றினவர், எங்க கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் இப்ப நான் சாட்சி சொல்ல சொன்னா எனக்கு நேரம் பார்த்தா, எங்க வாழ்க்கையை மாற்றினவர் உங்க வாழ்க்கை என்ன செய்வார் மாற்றுவார். எதற்கு இந்த ஸ்டூடெண்ட் கிறிஸ்டியன் மீட்டிங் தெரியுமா? எதனால இந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார்னா, ஏன் இந்த ஐக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார்னா, உங்க வாழ்க்கையை மாற்றி. ஏதோ ஒரு விஷயத்துல வாழ்க்கையில சத்துரு பிசாசானவன் ரொம்ப மோசமானவன், உன்னை அசிங்கப்படுத்துறதுல அலங்கோலப்படுத்துறதுன்னு தான் அவனுடைய நோக்கம். ஆனா என் இயேசுவுக்கு என்ன நோக்கம்னா உன்னை அழகுபடுத்துவதுல. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையை கர்த்தர் அழகுபடுத்துவார்? பக்கத்துல தோல்ல போட்டு சொல்லுங்க, கவலைப்படாத, உன் வாழ்க்கையை கர்த்தர் அழகுபடுத்துவார். சொல்லுங்க, அழகுபடுத்துவார் உங்களை, உங்க வாழ்க்கை தரத்தை மாற்றுவார், உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை இயேசுப்பா செய்வார். ஆமே. இப்ப இருக்கிற இருளை உன் குடும்பத்துல நீ நினைப்பதானே, என் குடும்பம் எவ்வளவோ கஷ்டப்படுது, எங்க அம்மா அப்பா எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, ஆண்டவர் ஓம் மூலமாக ஒரு பெரிய நன்மையை உன் குடும்பத்துக்கு கட்டளையிடுவார். உன்னையே இந்த தேசத்திற்கு அடையாளமா என் ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கைகளை அசைச்சு காட்டுங்க பா. நல்லா அசைங்க, ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே கூட நினைச்சுக்கோ. நல்லா அசைச்சு சொல்லுங்க பா. என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்தே என்ன அழகு படுத்தும் தெய்வம் படுத்தும் தெய்வம் என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா கைய உயர்த்தி தட்டி என்ன படுத்தும் தெய்வம் நீங்க
மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே, ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே, நல்லா ஆராதனை செய்கிறே, அன்போடு ஆராதனை, நல்ல நல்ல மகிமைப்படுத்து தெய்வம் நீங்க தானப்பா, மனசார நல்ல நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி இப்போ ஒரு அறிக்கை பண்ணு. பிசாசுக்கு விரோதமா உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு, உன் வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆப்பதற்கு, உன் வாழ்க்கையில உன்னை அலங்கோலப்படுத்துவதற்கு ஒரு பெரிய திட்டத்தை சத்துரு போட்டிருப்பான். பிசாசனவே இந்த உலகத்துல உலகத்தின் அதிபதியா இருக்க தான் செய்யறான். ஆனா இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சு அறிக்கை பண்ணுங்க, பொல்லாத பிசாசு நீ என்ன அலங்கோலப்படுத்த முடியாது, எங்க ஆண்டவர் எங்களை அழகுபடுத்துவார், எங்களை எழும்ப செய்வார், எங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நீ உன்னுடைய திட்டமோ உன்னுடைய யோசனைகளோ உன்னுடைய எந்த வித உபாயங்களோ எங்க வாழ்க்கையில நிறைவேறாது. ஏனா நாங்க இன்றையிலிருந்து இயேசுவுக்கு சொந்தமாக எங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். எங்க தலைவர், எங்க தளபதி எல்லாம் எங்க இயேசு மட்டும்தான் சொல்லி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லா பரலோகத்துக்கு கேட்கிற மாதிரி கையை தட்டி நன்றி சொல்லு. இப்போ 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 இப்போமே உன்னை அழகுபடுத்த என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். இப்போ இருக்கிற அலங்கோலங்கள், உன் குடும்பத்தில் இருக்கிற அலங்கோலங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்களை என் ஆண்டவர் மாற்றி இன்றிலிருந்து உன்னை அலங்காரமாய், யாரெல்லாம் உன்னை அற்பமாய் கேவலமாய் உன்னையோ உன் குடும்பத்தையோ பார்த்தாங்களோ அவர்களே உன்னை ஆச்சரியப்பட்டு பார்க்கிற மாதிரி தான் என் இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்புற பிள்ளைங்க இப்படி கை தரக்கூடாது, நல்ல கை தட்டு உயர்த்து. பிசாசு வெட்கப்படட்டும், அவன் தந்திரங்கள் நிர்மலமாகட்டும், அவன் யோசனைகள் அபத்தமாகட்டும். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். அவன் புழுதியில் இருந்த குப்பையில் இருக்கிற ஒரு உனக்கு தெரியாதன, இப்ப நீ எப்படி சூழ்நிலையில் இருக்கிற அண்ணி, நம்பு ஆண்டவர் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், ஐயா மனுஷன் உன்னை கைவிடலாம், மனுஷன் உன்னை மறக்கலாம், மனுஷன் உன்னை புறம்பே தள்ளலாம், மனுஷன் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், ஆனா உன் ஆண்டவர் என் ஆண்டவர் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். அவற்றை நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா நான் வருகிறேன். அப்பா வருகிறேன். ஆமென். இயேசப்பாவை மாத்திரம் சொல்ல, அப்பான்னு கூப்பிடு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன், அப்பான்னு கூப்பிடு. நிறைய நேரங்களில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்கும் போதெல்லாம் சரி, ஏதாவது டிராவல் பண்ணுறோமோ, எங்கேயாவது போயிட்டு இருக்கிறோமோ, அப்பான்னு கத்துவேன். எனக்கு ஒரு சந்தோஷம் அதில். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நம்முடைய அப்பா அம்மா நம்மளை மறக்காதவர், நம்மளை மன்னித்தவர். அம்மாவல்லையா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் அன்பு தங்கச்சி, நான் சொல்கிறேன் உன்னே ஒன்று, உன் வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு நினைக்காது. இன்னைக்கு உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அந்த இளைய குமாரன் தூரமாய் போயிட்டான், தகப்பன் எல்லாத்தையும் கொடுத்தான், அலங்காரத்தை வச்சிருந்த அலங்காரமா தான் இருந்தான், ஆனா ஒரு காலம் வந்தது எல்லாம் போயிடுச்சு அவனை விட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த உலகம் மாயமான உலகம், எல்லாம் நம்மளை விட்டு மாறும். இந்த வயசு மாறும், இந்த தோற்றங்கள் மாறும், இளமை மாறும், எல்லாமே சொல்லுங்க அம்மாவல்லையா. ஆகவே கத்துடைய பிள்ளைங்க ஒன்னே ஒன்று நல்லது, மாறாதவர் இயேசுப்பா மட்டும்தான். நீ அவரை விடுத்து கொண்ட அவன் வாழ்க்கையை அலங்காரமாய் கத்தர் வைப்பார். அவன் எல்லாவது இழந்து போயிட்டு ஒரு நேரம் அவன் யோசிச்சானா, அவன் பைபிள் அழகா சொல்லுகிறது,
அவனுக்கு புத்தி தெளிந்த போது. என்னன்னா சத்தமா சொல்லணும், புத்தி சத்தமா சொல்லுங்க, புத்தி பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு புத்தி இருக்குது ஆனா புத்தி தெளிவு இல்ல. அதனாலதான் யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு உனக்கு தெரியல, யாருக்காக நிக்கணும் யாருக்காக நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியல. அம்மவ தானே, அம்மவ இல்லையா, அம்மவ இல்லையா சொல்லுங்க. யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியல, யார் அக்செப்ட் பண்ணணும் யார் அக்செப்ட் பண்ண கூடாதுன்னு உனக்கு காரணம் புத்தி இருக்கு. புத்தி இருக்க போய் தானே இந்த காலேஜ்ல இருந்து உட்கார்ந்து இருக்க. புத்தி தெளிவு இருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதும் உனக்கு தெரியும். அவனுக்கு இப்பதான் புத்தி தெளிவு வருது. யாருக்கு? அவனுக்கு இல்ல, உனக்கு வரணும். ராமன் சொல்லுங்க, அவனுக்கு புத்தி தெளிவு வந்த போது அவன் யோசிக்கிறா, எங்க தகப்பன்ட்ட நான் இருக்கும் போது நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேனே, வெறுமையா இருக்கிறத போல இருக்கிறேனே, சொல்லிக் கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேனே, எல்லாமே இழந்து போயிட்டு நாற்றம் தானே இப்ப என் வாழ்க்கையில இருக்குது. பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது யோசிக்கிறான், பண்ணி திங்குற தவிட்டால தன் வயிற்ற நிரப்ப அவன் காத்து ஆசையா இருக்கிறான். எதை எதுக்கு ஆசைப்பட்டான் பாருங்க, கடைசியா வேற எந்த எல்லாமே போயிட்டு எதுவுமே இல்லை, இந்த பண்ணி திங்குற தவிடாவது நமக்கு கிடைக்குமான்னு அவன் எந்த அளவு இருந்தவன் எந்த அளவு இறங்கிட்டான் பாரு. இன்னைக்கு தேவ பிள்ளையே ஆண்டவர் உன்னை மேல வைக்க விரும்புற, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா எல்லாம் நீங்க எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, முதல்ல நீங்க என்ன கோஆபரேட் பண்ணுங்க. ஏசப்பா உன்னை மேல வைக்க விரும்புற, மேல வைக்க விரும்புறாரு, புரியுதா? நீ கீழே போயிடாத, ஒருவேளை நீ போயிருந்தா கூட இன்னைக்கு அப்பாட்ட ஓடி வந்துரு. எல்லாம் சத்தமாமே சொல்லுங்க, அப்பாட்ட ஓடி வந்துருவீங்களா? எத்தனை பேர் அப்பாவை இயேசப்பாவை நேசிக்க போறீங்க, இனிமே இயேசப்பாவை நம்ப போறீங்க, பிள்ளைங்க கை உயர்த்துங்கப்பா. ஐயா இயேசப்பா உன் வாழ்க்கைக்கு உன் மதத்தை மாற்றுறதுக்கு வரல, இயேசப்பா உன் இருதயத்தை மாற்றுறதுதான் வந்தார். என் இருதயத்துல மாற்றினது இயேசப்பா மட்டும்தான், புரியுதா? எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் மேல நின்னவன் இன்னைக்கு தரைக்கு கீழே வந்து நின்று பன்னியுடைய பன்னி திங்குற தவிட்ட சாப்பிடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறானா? அப்பதான் அவனுக்கு பைபிள் ஆகாச்சும் புத்தி தெளிந்த போது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னன்னா ஆண்டவரே நம்ம பிள்ளைகளுக்கு புத்தி தெளிவு உண்டாகட்டும் இவங்க வாழ்க்கையில. இன்னைக்கு இந்த ஒரு கூட்டம், இன்னைக்கு எத்தனாம் தேதி, 4ஆம் தேதி, 9ஆவது மாசம், ஏதோ ஒரு தற்செயலா கூட நான் இங்க வந்திருக்கலாம், ஆனா இந்த உங்க ஏதோ ஒரு சூழ்நிலை, இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில உன் ஃபியூச்சர்ல ஒரு நாள் நினைச்சு பார்ப்பேன். நான் நினைச்சு பார்த்தேன்ல 2007 வருஷம் இப்படி ஒரு கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க போனேன், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்தினார், அந்த ஒரு வசனத்தை கொண்டு என் வாழ்க்கையை மாத்தினார். உன்னுடைய வாழ்க்கையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமா சொல்லக்கூடாதா? ஒரு நாள் நீயும் நினைச்சு பார்ப்ப, இப்படி ஒரு கூட்டத்துக்கு இப்படி ஒருத்தர் வந்திருந்தாரு, சும்மா ஏதோ பேச போறோம்னா நம்ம நினைச்சோம், கொஞ்சம் பேசுனது கொஞ்சம் கேட்கற மாதிரி இருந்துச்சு, ஒரு பாட்டு ஒன்று பாடினாரு, அது ஏதோ மனசுக்குள்ள கூட்டம் முடிஞ்சு போனாலும் இன்னைக்கு நீங்க காலேஜ் முடிஞ்சு போனாலும் எனக்கு தெரியும் மனசுக்குள்ள இந்த பாட்டு ஓடுதா இல்லை என்பார். என்ன அழகு படுத்தும் தெய்வம், இத நம்ம பாடும் போது காலேஜ் வைப் இருக்கணும், புரியலையே? புரியல, இதுக்கு சத்தம் போடலாம், என்ன அழகு படுத்தும் தெய்வம், சத்தமா இல்ல இல்ல அப்படி சொல்லல, நான் அழகு படுத்தும் தெய்வம் சொல்லும் போதே ஹே நீ கத்தணும் சத்தமா, ரெடியா? கத்துறதுன்னா நமக்கு வேற ஈஸி தானே. என்ன அழகு படுத்தும் தெய்வம், நீங்க தானப்பா, இல்ல இல்ல அவங்களை நான் கத்தலாம் சொல்ல, அவங்களை ஒரு பார்வை பார்த்தேன் பாருங்க. என்ன அழகு படுத்தும் தெய்வம், நீங்க தானப்பா, அன்போடு ஆரா, நல்ல பாடலாமா? 1 2 3 என்ன அழகு படுத்தும் தெய்வம், நீங்க தான,
படுத்தும் தெய்வம் மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துற சொல்லுமா என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பு என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறே கை வைத்து சொல்லுமா ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே ஆமென் ஆமென் ஆராதனை செய்கிறே சத்தமா மனசார மகிமைப்படுத்துறே அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதனை என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறே என்ன அழகு படுத்தும் தெய்வம் லோரி அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமை படுத்துற எதோ பண்றீங்களோ இல்லையோ இத நல்லா பண்றீங்க நீங்க ஆமே எம் சத்தமா சொல்லுங்க ஆமே அப்போ புத்தி தெளிந்த போது அவன் யோசிக்கிறான் இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது எங்க அப்பாட்டே நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு திரும்பி தன் தகப்பனை தேடி வரக்கு யோசிக்கிறான் அப்போ அவன் என்ன யோசிச்சுட்டு வரானா அவர் பிள்ளையா கூட வேண்டாம் அவர் வேலைக்காரன் என்ன செய்யறேன் இருந்து கொள்றேன்னு சொல்லிட்டு தான் அவன் வரான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா பைபிளை படிக்காதவங்க தெரியாதவங்க இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கை இது உன் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும் நம்புறீங்களா நம்புற பிள்ளைங்க நல்லா கை வைர்த்து இப்போ அப்பாட்ட வர நேரம் ஓடி வரும்போது பைபிள் சொல்லுது தூரத்திலே வருகிறவனை அவங்க அப்பா என்ன செஞ்சாரா பார்த்தாரா இன்னைக்கு நான் உன்னை சொல்றேன் தங்கச்சி இன்னைக்கு நீ எங்க இருந்தாலும் உன்னை ஒருவர் பார்ப்பார் அவர் என் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் நீ எவ்வளவு தூரமா இருக்கிற ஆண்டவருக்கு கடவுளுக்கு உனக்கும் தேவனுக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல நீ இருந்தாலும் உன்னை அவர் பார்த்து கொண்டே இருப்பார் நீ யாருன்னு அவருக்கு தெரியும் உன் பேர் என்னன்னு அவருக்கு தெரியும் உன் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும் உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிற எல்லாம் யாருக்கு தெரியும் கடவுள் இயேசுவுக்கு தெரியும் அவன் தூரமாக பார்க்கிறான் பார்த்த உடனே பைபிள் சொல்லுது தூரமா இருந்தேன் நீங்க ஏன் தூரமா போயிட்டீங்க விசிலிங் அது இங்க வந்து நின்று தூரமா நின்ற அவங்கள பார்த்த உடனே பைபிள் சொல்லுது அவனை ஓடி வந்து என்ன செஞ்சுக்கிட்டாராம் தகப்பனார் என்ன பண்ணாரு கட்டி பிடித்து கொண்டார் கவனிக்கிறீங்களா தூரமா நின்று அவன் நினைச்சான் எங்க அப்பா பக்கத்துல போக முடியுமா எனக்கு தகுதி இருக்கா எனக்கு தகுதி இன்னைக்கு உலகம் கவனிங்க தேவ பிள்ளைய நல்லா கவனிங்க உலகம் எப்படி பார்க்கும் உனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா கரெக்ட் தானே தகுதி இருந்தா அவனை உலகம் வேற மாதிரி பார்க்கும் தகுதி இல்லைன்னா உங்க கிளாஸ்லயே உங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்றது புரியும் நல்லா படிக்கிற டாப்ல இருக்கிறவங்களை இவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்ப நீங்க ரொம்ப நல்லவங்க நாங்க படிக்கும் போதெல்லாம் அப்படி எங்களை பார்க்கல ஆமா தானே டாப்ல இருக்கிறவங்கள அப்படியே கொஞ்சம் தூக்கி தூக்கி வச்சு பார்ப்பாங்க அது இப்பெல்லாம் மாறிட்டு இப்போ வாழ்க்கையே எல்லாமே மாறிட்டு அப்போ நான் படிக்கிற நீங்கள் படிக்கிற காலத்துலலாம் அப்படியே இருந்துச்சு ஆ ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்களாம் அப்படியே 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 பார்ப்பாங்க அதே இது பாவம் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறது தானே டீச்சர்ஸ் இருக்காங்க இதுகளுடைய ஆமாம் தானே இங்கே எல்லாம் தெரியுமா படிக்கிறவங்கள மட்டும்தான் இதுகள் படிக்க வைப்பாங்க இவங்கள சொல்ல பொதுவாக சொல்கிறேன் கரெக்டு தானே ஹலோ என்னம்மா நான் உங்களை சொல்லலம்மா நீங்க பயப்படாதீங்க
நான் உங்க காலேஜ் பத்தியே பேசல, நீங்களா ரொம்ப நல்லவங்க. நான் சொல்ற, நான் படிச்ச காலத்துல நான் படிக்கும் போது படிக்காதவன படிக்க வைக்கிறதான் டீச்சர்ஸோட வேலை. இங்க அப்படி கிடையாது, படிக்கிறவனுக்கே க்வெஸ்சன்ஸ் கொடுப்பாங்க, படிக்கிறவனுக்கே இதை படிச்சிருடான்னு சொல்லுவான். அந்த நம்ம படிக்கும் போது கரெக்டா இல்லையா? ஏன்னா உலகம் எப்படி பாக்குது? தகுதி இருந்தா, பணம் இருந்தா உலகம் எப்படி பார்க்கும் சொல்லுங்க. கரெக்டா? இதே இது, நீ பணத்தோட இப்போ ஒரு வசதியா இருந்து நீ காலேஜுக்கு வந்தா அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதே வேற மாதிரி இருக்கும், கூட இருக்கிறவங்க பாக்குறவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, உலகம் அப்படி பார்க்கும், ஆனா நீ தகுதியே இல்லைனாலும் ஒருவர் உன்னை நல்லா நேசிச்சு பார்ப்பாருன்னா அது இயேசு மட்டும்தான் சொல்ற. பிள்ளைங்க நல்லா கை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லியிருக்கேன். நம்ம தகுதியே இல்லை, தகுதியே இல்லாத நம்ம ஒருத்தர் நன்மையாய் பார்த்தார், பிள்ளையாய் பார்த்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தகுதியே இல்லாத உன்னை அவருடைய தம் பிள்ளையாய் உன்னை பார்த்தார். அதுக்கு நான் சொல்ல வரேன், ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நல்ல கரங்களை அசைச்சு காட்டுங்க பாப்போம். அதான் சொன்னேன், மண்ணான என்ன எப்படி பார்த்தாரு? ஆதாம உருவாக்கும் போது இயேசப்ப தேவன் எப்படி உருவாக்குனார்? மண்ணா, மண்ணை வச்சு உருவாக்குறார். அப்போ மண்ணை வச்சு அவர் டிசைன் பண்ற, டிசைன் பண்ணும்போது ஆண்டவருக்கு தெரியும், உருவாக்கும் போதே மண்ணு தான், இது மண்ணு கிடையாடா, இது ஏன் சாயல உருவாக்கப்பட போகுதுன்னு ஆண்டவர் பார்த்தார். மண்ணை தேவ சாயல்ல உருவாக்கி மனுஷனாய் சிருஷ்டித்தார். ஆமாவல்லையா சொல்லுங்க. அதே போல தகுதி இல்லாத நம்மை அவர் எப்படி பார்த்தார்? தகுதி உள்ளவனாய் பார்த்தார், தகுதி உள்ளவர்களாய் பார்த்தார். நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தகுதியே இல்லாத ஒண்ணு தகுதி உள்ளவனாய் கர்த்தர் பார்த்தார். ஆமே, ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நல்லா சிரிச்ச முகம். ஆமா, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? தகுதி இல்லாத என்ன? தகுதி உள்ளவனாய் அவர் பார்த்தார். சரியா? ஆமே. அவன் நினைச்சான், இளையகுமார் நினைச்சான், எங்க அப்பா பக்கத்துல போற கூட எனக்கு தகுதி கிடையாது, என் மேல அவ்வளவு நாற்றம் அடிக்குது, எல்லாத்தையும் இழந்து அவ்வளவு மோசமான நிலைமையில் நான் இருக்கிறேன், எப்படி எங்க அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுவாரு? அப்பா அதெல்லாம் பார்க்கவே இல்லை, உன் மேல என்ன நாற்றம் அடிக்குதோ, உன் மேல என்ன, இல்லடா வந்துடா, கட்டி பிடிச்சுக்கிட்ட வந்துடா, நீ என் புள்ளடா, தலையில சொல்லக்கூடாதா? ஆமே. அதுக்கு பிறகுதான் என்ன நடக்குதுன்னா, அலங்காரம் ஆரம்பிக்கிறது. பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, அப்பா கிட்ட வந்துட்டேனா? அப்பா கிட்ட வந்துட்டேனா? அலங்காரம், அலங்காரம். ஆமே. ஏசப்பாட்ட வந்துட்டியோ, உன்னை சூப்பரா அலங்கரிச்சிருவேன். பக்கத்துல பாசு, ரொம்ப சூப்பரா இருக்க போற. என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன் சொல்லமா. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்ன அழகு படுத்தும் தெய்வம் லோரி, நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். நல்ல கை தட்டி, என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் லோரி, மண்ணானை என்ன மனுஷனாய் மாற்றின் மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாய் மாற்றி நீங்க. என்ன அழகு படுத்தும் தெய்வங்க, அன்போடு சார மகிமைப்படுத்துறே. என்ன அழகு படுத்தும் தெய்வம், அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம், மனசார மகிமைப்படுத்துறே, ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே, ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்து. நல்ல கையை உயர்த்தி.
உயர்த்தி தட்டி என்ன சார மகிமைப்படுத்துறே என்ன அழகு படுத்தும் தெய்வம் நல்ல கையை தட்டி போடு மனசார மகிமைப்படுத்துறே ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்து ஆராதனை செய்கிறேன் நல்ல இயேசுபவன் கை தட்டி மகிமைப்படுத்து மனசார மகிமைப்படுத்துறே என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே நல்ல 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 சார மகிமைப்படுத்துறே நல்ல சந்தோஷமா என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறே நல்ல இயேசுப்பா மகிமைப்படுத்தி நல்ல கைகளை தட்டி கமோ சத்துரு ஒண்ணு அலங்கோலப்படுத்தும் நினைப்பான் எனக்கு சில காரியங்கள் அனுபவங்கள் நான் நிறைய சாட்சிகளை உங்கள்ட்ட சொல்ல முடியும் நேரம் கம்மியாக இருக்கு எங்கள் காலேஜில் ஒரு ஆட்டி ஜூப்ளி கொண்டாடினாங்க 25th year அப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எங்கள் பிரின்ஸிபால்கிட்ட போய் கேட்டேன் நான் ஒரு பாட்டு பாடணும் ஆனால் அவர் சொன்னார் ஏன்னா எங்கள் காலேஜில் நான் தான் கீபோர்ட்லாம் வாசித்து சாங்ஸ் எல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுப்போம் கேரல் சர்வீஸ்க்கெலாம் கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ்க்கெலாம் அப்போது அவங்க சொன்னாங்க சரி தம்பி பாடுங்க நானும் ரொம்ப வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக டை கட்டியிருக்கேன் எனக்கு தான் ரொம்ப ரெடியாகி ஒரு சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணி டி மேஜர் பிடிச்சிருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணி ஆண்டவரே உங்களை நான் என்ன செய்ய போகிறேன் மகிமைப்படுத்த போகிறேன் ஹோல் காலேஜ் முன்னால் அப்போலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்போது ரொம்ப ஆசையோடு போய் காத்திருக்கிறேன் திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்னார் உங்கள் பேரே எழுதலையே உங்கள் பேரே இதில் இல்லையே நீங்கள் அப்போ நான் சொன்னேன் எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட போய் கேட்குறேன் என்ன சார் பாடணும்னு சொன்னீங்க இப்போ பேர் இல்லையா உடனே அவர் இல்லை தம்பி அலெக்ஸ் பேர் எழுதிக்கிடுங்கன்னு சொன்னார் உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போது திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து லேக் ஆகுது அப்போ என்ன பண்ணிட்டாங்க சரி அப்போ தேட் பிஎஸ்சி காலேஜ் அலெக்ஸை பாட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு என் பேரை சொல்லிட்டாங்க எங்கள் இன்னும் ஞாபகம் இருக்குங்க தமிழ் சார் சொல்கிறார் நானும் சந்தோஷமாக மைக்கை பிடிச்சிட்டு மேலே ஏறிட்டேன் திடீர்னு ஒரு அம்மா வந்து என்னை இறக்கி விட்டுட்டாங்க எப்படி இருக்கும் புரியுதா இல்லையா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அசிங்கம் அதுவும் ஹோல் காலேஜ் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அந்த டைம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கப்பா என்னடா இறக்கி விட்டாங்க பிறகு பாடுங்க இப்போ ஒரு டான்ஸு தான் முக்கியம்னு சொல்லி டான்ஸை கொண்டு வந்துட்டானுங்க அவங்க நம்ம காலேஜ் பிள்ளைங்க டான்ஸ் பாடிட்டு இருக்கு ஆடிட்டு இருக்கு ஒரு சாங் அது சிடி அந்த நாட்களில் சிடி தானே இப்போ தானே மொபைலில் போடுறோம் அப்போ சிடி திடீர்னு ஸ்ட்ரக் ஆகினோன்னு இதெல்லாம் இப்படியே நிற்கிது அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி இது இப்போ வேலைக்காக இப்போமா அலெக்ஸை பாட வச்சிருவோன்னு சொல்லிட்டு என்னை ஏற்றிட்டானுங்க மேலே ஏன் நேரம் என்னது தெரில நான் ஏறேன் பாட சீடி பாட ஆரம்பிச்சிச்சு புரியுதா இல்லையா உடனே அந்த மேடம் இறங்கிறேன் போச்சு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் இனி இந்த காலேஜ் பக்கமே நான் வரமாட்டேன் இதுதான் கடைசி எனக்கு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆயிட்டு ஏன்னா இதில் வேற அந்த பசங்களாம் இருப்பானுங்க பாரு அவனை நம்ம இறங்கணும்னு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் கத்துறானுங்க இந்த மாதிரி இப்போ சத்தம் போட்டீங்க பார்த்தீங்களா அதை மாதிரி அவனை கத்துனானு சரி ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆல்ரெடி நீங்கள் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி தான் என்னை கொண்டு வந்தீங்க ஆனால் இனி நான் அந்த காலேஜ் பக்கம் நான் வரமாட்டேன் இனி அவ்வளோதான் இதுதான் ஃபைனல் அப்படியே மூஞ்சில் கீபோர்டு அப்படியே உட்காந்துருக்கிறேன் அதை நான் சொல்ல வந்தேன் பிசாசு உன்ன நினச்சான் முடிச்சிடலாண்டா நீ எப்படா ஏறுவ நீ மகிமைப்படுத்திடுவியோ ஆனால் ஆண்டவர் எங்கள் பிரின்ஸிபல் திடீர்னு பார்த்தார் அலெக்ஸ் முதல்ல ஏற விடுங்கன்னு சொன்னார் ஒரு ஆமையன் சொல்லுங்களேன் எனக்கு பயம் இவனை ஏற்றுவானுங்க இவங்கள என்ன பண்ணிடுவானுங்க நம்மளை இறங்கிறோம்னு சொல்லிட்டு மேடை பெரிய மேடை நான் மேடைக்கு மேலே கூட ஏறாமல் படியிலே நின்றுட்டு இருந்தேன் அப்போது இல்லைப்பா மேலே ஏறுங்கன்னு சொன்னாங்க நான் இப்படி ஓரமாக கூணி குறுக்கி போய் தான் அந்த பாட்டை வந்து பாடினேன் அப்போது ஓரமாக நின்றுட்டு எனக்கு பயம் ஏன்னா
இவ்வளவு வருமானம் ஆயிட்டோமே, திருப்பி எதுக்கு இதெல்லாம் உனக்கு சொல்றேன்னா, உன்னை சத்துரு எத்தனை முறை அசிங்கப்படுத்த நினைச்சாலும் என் ஆண்ட உன்னை அழகுபடுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா உன்னை அழகுபடுத்திக்கிட்டே இருப்பார். இதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன். வாழ்க்கையில ஒன்று நினைச்சுக்கோ, நீ ஏசப்பா கையை பிடிச்சிக்க, உன்னை எவனும் அசிங்கப்படுத்த முடியாது, உன்னை எவனும் அலங்கோலமாக்க முடியவே முடியாது, சரியா? அப்ப நான் ரொம்ப சொர்வோட போயிட்டு பயந்து போய் டிமேஜர் வச்சுக்க அப்படியே அந்த பாட்டை God is good, எல்லாரும் சொல்லுங்க God is good all the time God is good. சத்தமா சொல்லுங்க God is good. God is good சொல்லும்போது நீங்க என்ன சொல்லணும்? All the time. ரெடியா? இந்த பக்கம் சத்தம் அதிகமா வருதா, இந்த சத்தம் பக்கம் அதே சத்தம் அதிகமா வருதா பாப்போம். God is good all the time. God is good and all the time. God is good. ஓரமா கூணி குறுகி போய், God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night His light will shine. God is good, God is good all the time. God is good, hey that lama, all the time. He put us in this heart of mine. God is good all the time. Through the darkest night His light will shine. God is good, God is good all the time. If you're walking through the valley and there are shadows all around, do not fear, He will guide you, He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you, and His word is true. God is good, come on, all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night His light will shine. God is good, come on, God is good all the time. இந்த பாட்டு நான் பாடின உடனே ஹோல் காலேஜ் அமைதியாச்சு. எனக்கே தெரியாது அப்பந்தான் ஊர்வேலி இப்படிலாம் பாட தெரியும் போலங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும். அதுக்கு பிறகு காலேஜில் என்ன ஃபங்க்ஷன் ஆனாலும் முதல்ல கர்த்தர் என்னதான் அந்த இடத்துல நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த என் ஆண்டவர் வைத்தார். இதை ஏன் சொன்னேன்னா, உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு சத்துரு பல காரியங்களை செய்யலாம், அதற்கு மேல உன்னை அழகுபடுத்துகிற ஒரு தேவன் உனக்காக இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்கம்மா, தைரியமாயிரு, இயேசுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கு. இயேசுவை நம்பினா உன்னை ஒரு நாளும் ஒரு போதும் உன்னை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சத்தம தேவ பிள்ளைங்களா சொல்லுங்க ஹல்லேலூயா. அலங்காரம் ஆரம்பிக்குது இலைக்குமாரன் வாழ்க்கையில. இன்னையில இருந்து நம்புங்க, உங்க வாழ்க்கையில அலங்காரம் ஆரம்பிக்கட்டும். அவன் இழந்தான் எல்லாவற்றையும். உன தகப்பன் அவனுக்கு உடனே சொல்றாரு, என் பிள்ளை வஸ்திரம் எல்லாம் பழசா போயிட்டு என் பிள்ளைக்கு உயர்ந்த வஸ்திரத்தை. எல்லாரும் சொல்லுங்க உயர்ந்த வஸ்திரம். பக்கத்துல கைப்பிடிச்சு, ஆண்டவர் உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தருவார். எல்லாரும் சொல்லுங்க உயர்ந்த வஸ்திரம். அது வந்து நீ எதனாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பூமியில ஆண்டவர் உனக்கு ஒரு உயர்ந்த இடத்தை தருவார். ஆமென், எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை கொடு தருவார். பரலோகத்துக்கு போகிற ஒரு வழியை உனக்கு உண்டாக்குவார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அப்ப அந்த அவன் பழைய வஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சு நாறி போயிட்டு ஆண்டவர் அவனை தள்ளி விடல. அப்பா அவனை கட்டி பிடித்து அணைத்து கொண்டு அவனை பார்த்து சொல்ற, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை. எல்லாரும் சொல்லுங்க உயர்ந்த வஸ்திரம். யாருக்கெல்லாம் வேணும் உயர்ந்த வஸ்திரம்?
எங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த வஸ்திரம் வேணும். இன்னைக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறோம், ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிறோம். எங்க ஏசப்பா எங்களை உயர்த்தணும்னா நீ கை உயர்த்தி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துப்பா. எல்லாம் கை வைத்து நன்றி செலுத்துங்க பாக்கலாம். ஆண்டவரே, நீங்க எனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தான். அழகு ஆரம்பிக்கிறது அவனுடைய வஸ்திரம் எல்லாம், பழைய வஸ்திரத்தை எல்லாம் கத்த கிழித்து போடுற, புதிய வஸ்திரத்தை அவனுடைய இளையகுமாரன் உடுத்துறான், புது வஸ்திரத்தோட இப்ப நிக்கிறான். அம்மே, எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா முடிந்து போச்சு நினைச்சோம், இனி இவன் வரமாட்டான் நினைச்சோம், இவன் ஒன்றுமில்லாமல் போயிருவான் நினைச்சோம், இன்னைக்கு என்னடா உயர்ந்த வஸ்திரத்தோட நிக்கிறானே. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நான் சொன்னேன், பிசாசானவன் உன்னை எத்தனையோ முறை அழிக்கணும்னு நினைச்சிருப்பா, உன்னை நாசம் பண்ணணும்னு நினைச்சிருப்பா, உன்னை முடிச்சிடலாம் நினைச்சிருப்பா. ஆனா அவன் முன்னாலேயே ஆண்டவர் உன்னை அழகுபடுத்தி உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி உன்னை நிற்க வைப்பா. நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி இயேசுபாவை மகிமைப்படுத்துங்கப்பா. நல்ல கை தட்டி ஒரு அரை நிமிஷமா இந்த வார்த்தையின்படி நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் கை தட்டி வாங்கிக்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை நான் கிழிஞ்ச வஸ்திரத்தோடு இருந்தா, என்னைக்கு இந்த வார்த்தை இப்படி நான் சொல்றபடியே எனக்கும் நீங்க ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து என் சத்துருக்கள் மத்தியிலெல்லாம் என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர், என்னை ஆசிர்வதிப்பீர். நான் விழுந்து எங்க குடும்பத்தை பார்த்து அநேகர் கேவலமாய் பார்த்தாங்க, என் குடும்பத்தை பார்த்து அநேகர் வேற மாதிரி பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து என்ன அழகுபடுத்தி நிற்க வச்சிருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க. ஒருவேளை நீங்க காலேஜ் படிக்கிறத பார்த்து, இன்னும் நீங்க படிக்கிற காரியங்களை பார்த்து, இது என்ன படிச்சு பெருசா சாதிச்சிட போது நிறைய பேர் நினைக்கலாம், உன் குடும்பம் நினைக்கலாம், உன் சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் நினைக்கலாம். ஆனா அதே குடும்பத்துக்கு முன்பதாக உனக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை ராஜாக்களாய் ஆசாரியராய் மாற்றி உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை உட்கார வைப்பார் என்கிற ஒரு சுவிசேஷத்தை இன்றைக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, நீ விசுவாசிச்சனா இந்த வார்த்தையின்படியே என் ஆண்டவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிகாரம் அவர் பிள்ளைங்கிற அதிகாரம், அந்த முத்திர மோதிரம் இளையகுமாரனுக்கு முத்திர மோதிரத்தை கொடுத்து, நீ என் பிள்ளையே இல்லைன்னு நினைச்ச காலங்கள் மாறி நீ என் பிள்ளடா என்கிற ஒரு அதிகாரத்தை. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு உனக்கும் கர்த்தர் இன்னைக்கு என்ன கொடுக்க போற? முத்திர மோதிரத்தை கொடுக்க போற. ஏன்னா நீ இயேசுடைய பிள்ளையாக இன்னைக்கு கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். இனி உனக்கு அப்பா யாரு? எல்லாரும் சொல்லுங்க இயேசு. சத்தமா சொல்லுங்க ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. அந்த ஒரு அதிகாரம் என்ன அடையாளங்க இருக்கு? நான் இயேசுடைய ரத்தத்தினால என்னை முத்திரை போட்டிருக்கிறார். அந்த முத்திரைங்கிற முத்திரை மோதிரத்தை உனக்கு கொடுத்து உன்னை அலங்காரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகள் உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லு, உன் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லு, உனக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுக்குறார். இன்னைக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்குறார், ரெண்டாவது முத்திரை மோதிரத்தை கொடுத்து. அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறதுனா, இனி வேற எவனோ கண்ட நாய்கள்லாம் உன் மேலே உரிமை சொல்ல முடியாது, உரிமை பாராட்ட முடியாது. அவர் மட்டும்தான் இனி உனக்கு உரிமையாக இருப்பார். நீ யார் என்பதை அவர் சொல்லுவார். அல்லையிலே சொல்லக்கூடாதா? உன் அடையாளம் சொல்லும், நீ இயேசுடைய பிள்ளைங்கிறத ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போமே. சொல்லுங்க, இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் அதிபதி இந்த பிசாசானவெல்லாம் உன்னை பார்த்து நீ எனக்குரியவா எனக்குரியவன் சொல்லவே முடியாது. இனி ஆண்டு பரலோகம் சொல்லும், நீ அவருடைய பிள்ளை, ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை, ஏன் மகா என்னி பரலோகம் சொல்ல போகிறது. அந்த ஒரு முத்திரை மோதிரங்கிற அடையாளத்தை தேவன் உனக்கு கொடுத்து உன் அவர் பிள்ளையாக இன்னைக்கு மாற்றுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைதடி வாங்கிக்கோங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா. கமான். ஆமே. அடுத்தது தகப்பன் சொல்றார், என் பிள்ளை கால்கள் எல்லாம் கரடு முரடாய் பிஞ்சு போய் ஒரே காயமாயிற்று, என் பிள்ளையுடைய கால்களுக்கு பாதரட்சை கொண்டு கொடுங்கன்னு சொல்றார். என்னது? எல்லாரும் சொல்லுங்க, பாதரட்சை. நீ நடக்க முடியாத இடத்துல அவருடைய வார்த்தை உன்னை நடக்க பண்ணும். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நான் உன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்துல நீ பைபிளை படி, வேதத்தை படி, அது உன்னை நடக்க பண்ணும். ராமேன் சொல்லுங்க. ஆமே. பைபிளை படிமா, உன் வாழ்க்கைக்கு அது வழிகாட்டும். பைபிளை படி, நீ என்ன செய்யணும் அந்த புத்தியை உனக்கு கொண்டு வரும்.
நீ படிக்கிறதுனாலலாம் நீ ஞானியா இறமாட்ட, நீ பைபிள படி உன்னை ஞானமாய் அது மாற்றும். சத்தமாமேன் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ நீ நல்ல, நீ நல்ல பைபிளை படிச்சுட்டு நாலு பேர்கிட்ட பேசிப்பார், உன் பேச்சில் ஒரு வித்தியாசத்தை அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா கர்த்துடைய வார்த்தை உனக்குள்ள வரும். தேவனுடைய வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த வேத வசனம் என்பது தேவன். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அந்த வார்த்தையை நீ படிக்கும்போ உனக்கு அது வழி காட்டும். வாழ்க்கையில் இன்னைக்கு ஒன்னு சொன்ன, வழி தெரியல, ஃபியூச்சரை பத்தி தெரியல, நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல, எங்க எதிர்காலத்தை பத்தி எங்களுக்கு தெரியல, நாங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கேப்பீங்களா? அண்ணே சொல்றத கேட்க மாட்டீங்களா? அப்ப கை உயர்த்துங்க பா. ஆமென். பைபிளை படி. வேதம் அவர் வார்த்தை, அவருடைய வசனம் என் பாதைக்கு, வாவ் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற பிள்ளைங்க ஒரு அள்ளிலே சொல்லுங்க பாப்போம். பாதரட்சை கொண்டு கொடுங்கடா, என் பிள்ளைக்கு தேவை அது. தகப்பன் கொடுக்கிறார். ஆமென். அதெல்லாம் கொடுத்துட்டு சொல்றாரு, என் பிள்ளை ரொம்ப ஒரு சாதாரணமாய் பண்ணி தின்கிற தவிட்டு கூட என் பிள்ளை ஏங்கிட்டு இருந்தா, என் பிள்ளைக்கு ஒரு எதை கொளுத்த கன்றையே சொல்லுங்க, கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஆமென். 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 என் பிள்ளை ஒரு நாள் ஒரு பன்றி திங்கிற தவிட்டுக்காக ஏங்கிட்டு இருந்தா, என் பிள்ளைக்கு கொளுத்த கன்றையை அடித்து புசிங்க, ரெடி பண்ணுங்கடான்னு சொல்லி ஒரு பெரிய ஃபீஸ்ட் ஒன்று தகப்பன் ரெடி பண்ணுற. எத்தனை பேர் விசுவாசி, உனக்காக ஆண்டவர் ஒரு பெரிய ஃபீஸ்ட் என்னை ஏற்படுத்துவார். அல்லையில சொல்லுங்களேன், நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டனா உனக்கு என்னாலுமே விருந்து தான், ஃபீஸ்ட் தான். உன் அழகு படுத்திப்போம். அந்த ஃபீஸ்டில் அந்த இளைய குமாரன் நிற்கிறான். அவன் அலங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு அவன் எப்படி வந்தானோ அலங்கோலமாய் வந்தான் தகப்பன் இடத்துல. இப்போ தகப்பன் அவன் அலங்காரமாக நிற்க வச்சு விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறார். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? எல்லாருக்கும் வந்து விருந்து கூப்பிட்டுட்டு, பாருங்கடா இப்போ என் பிள்ளைய, நீ நினச்சபடி என் பிள்ளை அலங்கோலமாய் அல்ல, நான் என் பிள்ளைய அலங்காரமாய் வைத்திருக்கிறேன். நல்ல விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டியிருக்கணுமே. ஆமே. ஆமே. ஏன்னா அவன் அலங்குளமாக இருந்ததை பார்க்கும்போது எல்லாரும் தகப்பண்ட போய், என்ன உங்கள் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, ஏன் உங்கள் பிள்ளை இப்படி கேவலமாக போயிடுச்சு, ஏன் உங்கள் பிள்ளை இப்படி பண்ணிட்டு, ஏன் உங்கள் பிள்ளை இப்படி பண்ணிட்டு, ஏன் உங்கள் பிள்ளை இப்படி நாசமாக போயிடுச்சு, ஏன் 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 நிறைய கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. அம்மாவும் இல்லையா நீங்கள்? அம்மா தானே, கரெக்டு தானே? ஆனால் இதே இது அந்த தகப்பை என்ன பண்ணிட்டார், நான் அந்த பிள்ளையை அலங்காரமாக்கி இப்போ நிறுத்துறாரு. இப்போ வாங்கடா என் பிள்ளைய, எல்லாரும் இந்த பிள்ளைய தாண்டா கேவலமாக பார்த்தீங்க, இந்த பிள்ளை தாண்டா தகப்பனை விட்டு எல்லாத்தையும் இழந்து போனவேன்னு சொல்லி பார்த்தீங்க, இந்த பிள்ளைய தாண்டா நீங்கள் ரொம்ப அற்பமாக பார்த்தீங்க, இப்போ அதே பிள்ளைய பாரு, என் பிள்ளை அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்தி, முத்திர மோதிரத்தை உடுத்தி, என் பிள்ளைகள் கால்களில் பாதரட்சையை உண்டாக்கி கொடுத்து, என் பிள்ளை இன்னைக்கு மகிமையின் ஸ்தானத்தில் என் பிள்ளையனா நிற்க வச்சிருக்கிறேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன்னை மகிமையாய் இயேசப்பா நிறுத்துவார். உங்கள் பிள்ளைகளை மகிமையா நிறுத்துவார், உங்க குடும்பங்களை மகிமையா நிறுத்துவார். ஆமே சொல்லலாமா? ஆமே. எத்தனை பேருக்கு ஆசை, ரொம்ப ஆசை, ஆசையோடு ரொம்ப நல்லா இருக்க போறோம்னு சொல்ற பிள்ளைங்க கை உயர்த்துங்க பாப். ஒன்ன பிசாசு, அதான் நான் சொல்ல வந்தேன், பிசாசு அந்த இளைய குமாரனை பன்னி பக்கத்திலையும் பன்னி தின்கிற தவிட்டையும் கொடுத்து அலங்குளமாய் காட்டினான். ஆனா அவன் தகப்பனோ, என் ஆண்டவரோ அவனை உளியர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்கு அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி, அவன் கைகளுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்து, அவன் கால்களுக்கு பாதரட்சையை கொடுத்து, கொளுத்த கன்றை அடித்து புசித்து ஒரு விருந்தை ஏற்படுத்தி, இப்போம் பார் என் புள்ளைய, நீ பார்த்த புள்ள வேற, இப்போ நீ பார்க்கிற புள்ள வேற. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனா உலகம் உன்னை எப்படி பார்த்துச்சோ தெரியாது, ஆனா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகம் உன்னை பார்க்கிற விதமே மாறும் சொல்லி நம்புற பிள்ளைங்க, நீ நல்ல கை தட்டி இயேசுவாக்கு நன்றி சொல்லுதுப்பா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அலங்காரம் ஆரம்பிக்கிறது, உன்னை அழகுபடுத்துகிறார். ஆமே. மனுஷன் உன்னை மறந்த போது உன் தகப்பன் உன்னை மறக்கல, உலகம் உன்னை வெறுத்த போது என் ஆண்டவர் உன்னை வெறுக்கல, உலகம் உன்னை தள்ளின போது அவர் உன்னை கட்டி அணைத்து கொண்டார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஜபத்துல?
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் மீட்டிங்ல உன்னை மறுபடி அலங்கரிச்சு. அம்மே, அதான் உன்னை ஒண்ணு சொல்ல வந்தேன். என் சகோதரிகளுக்கு சொல்றேன், உலகம் உன்னை அசிங்கமாக்கும், ஆனா என் ஆண்டவர் உன்னை அழகாக்குவார். சொல்றது புரியுதா புரியலையா? ஆமே. இன்னைக்குதான் நான் சொல்ல, இன்னைக்கு உனக்கு உலகம் பட்டாம்பூச்சி பறக்கிறத போல தெரியும். ஒரு நாள் ரக்க கிழிஞ்சி புக்காரும் போதுதான், ஐயோ எல்லாத்தையுமே இழந்து போயிட்டோமே நீ யோசிப்ப. இன்னைக்கு இந்த சத்தியத்தை புரிந்துகோ, இந்த சுவிசேஷத்தை கேளு. இயேசு உன்னை அழகாக்க இந்த பூமிக்கு வந்தார், தன்னை அலங்கோலமாக மாற்றினார். நாம் பைபிள் சொல்லுகிறது, நாம் பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அந்த அளவு அந்தகார அம்மாய் அல்லங்கோலமாய் அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டது, காரணம் உன்னை என்னை அலங்காக்குவதற்காக. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? அவங்க மாத்திரை எழுமினி இருப்போமா? எல்லா கூட்டத்தையும் எழுமினிக்கிற மாதிரி நான் இன்னைக்கே சொல்லலை, அவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த கூட்டத்துக்கு பிறகு என் வாழ்க்கையில இயேசு என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யட்டும். ஏசப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் உங்க கைகளை உயர்த்தி கொடுங்கம்மா. ஒரு சின்ன ஜபத்தை நான் சொல்லும் போது என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? ஒரு சின்ன அர்ப்பணிப்பு தான், அதன் பிறகு உங்களுக்காக நான் ஜெபிச்சு இந்த கூட்டத்தை நான் முடிக்கிறேன். உடனே ஒரு சின்ன அர்ப்பணிப்பு. அன்புள்ள இயேசு சுவாமி, சத்தமா சொல்லணும், அன்புள்ள இயேசு சுவாமி, இன்று நாள் இன்று முதல் என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இவ்வளவு நாள் புத்தியோடு இருந்தேன், இன்றையிலிருந்து எனக்கு புத்தி தெளிவு வந்ததற்காக ஸ்தோத்திரம். நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலிருந்து என்னை அழகுப்படுத்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. என் சத்துருக்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் தேரமாட்டேன், நான் ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன், என்ன நான் எழும மாட்டேன், ஆனா நான் உமக்கு சாட்சியா எழும நிற்க போகிறேன். உமக்கு மகிமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ற பிள்ளைங்க அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பு தங்கச்சி, இப்ப நீ காண்கிறது உன் முடிவு அல்ல, இது உன்னுடைய எண்ட் அல்ல. உன் வாழ்க்கை இன்னைக்கு ஏசப்ப ஒப்பு கொடு. ஒரு நாள் எல்லாம் மாறும், ஆனா இயேசு மட்டும் ஒரு நாளும் மாறாதவராய் உனக்காக இருப்பார். இந்த சத்தம் காதுகள் கேட்கும் போது என் வாழ்க்கையை மாற்றின இயேசு உன் வாழ்க்கையை மாற்றட்டும். ஒருவேளை நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்கிறன்னு அர்த்தம். இல்லை, கண்களை மூடி, இயேசப்பா இன்னைக்கு என் வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை நீங்கள் அலங்காரமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி கண்களை மூடி எல்லோரும் இயேசப்பாட்ட கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் மாத்திரம் சத்தமாக இயேசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? மால்கா பா சான்டூல் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவா, இந்த கூட்டம் என் வாழ்க்கையை மாற்றட்டும், இந்த கூட்டம் என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வரட்டும். இன்றையிலிருந்து நான் உமக்கு சொந்தம். உலகமோ, உலகத்தின் காரியங்களுக்கோ, உலகத்தின் ஆசைகளுக்கோ, உலகத்தின் இச்சைகளுக்கோ இனி நான் சொந்தம் அல்ல. இனி இயேசப்பா நான் உமக்கு மட்டும்தான் சொந்தம். என் வாழ்க்கை நான் உமக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைங்க எல்லோரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்க ஆரம்பிப்பா. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் மாற்றுவா. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் மாற்றுவார். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோணலான காரியங்களையும் கர்த்தர் மாற்றுவார். உன் ஆசீர்வாதமா நிறுத்துவார். இப்போ இருக்கிறது உன் முடிவு அல்ல, உன்னை மேன்மையாய் நிறுத்துவார், மேன்மைப்படுத்துவார், உன்னை வெளிச்சமாய் மாற்றுவார். இன்னைக்கு வேணா இருள் உன் குடும்பத்தில் இருக்கலாம். நிறைய பிள்ளைங்க சொல்றீங்க, என் ஆவியில உணர்றேன், எங்க வீட்டுக்கு போனாலே எனக்கு என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் எப்பொழுதுமே சண்டை, நான் வீட்டுக்கு ஏண்டா போறோன்னு இருக்கு நீ சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு இயேசப்பா உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். இங்க நீ ஜெபிக்கும் போது உன் குடும்பத்தில் உங்க அப்பா அம்மா வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை ஆண்டவர் ஊற்றுவார். சமாதானத்தினால் உங்களை நிரப்ப போகிறார்.
எல்லோரும் மௌனமா இருக்காதம்மா, யாரும் மௌனமா இருக்காது. இது உன்னுடைய உனக்கும் இயேசப்பாக இருக்கிற நேரம். அந்த அந்த இளைய குமாரன் தன் தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். நீ அப்பா நான் வருகிறேன்னு சொல்லு, அப்பா நான் வந்துட்டேன்னு சொல்லு. இயேசப்பா உன்னை அணைத்து கொள்ள ஆசையா இருக்கிறார், அணைத்து கொள்ள ஆசையா இருக்கிறார். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலளாக மாறிவிட்டி ஐயா, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலளாய் மாறிவிட்டி. என்னோட சேர்ந்து பாடுவீங்களா தேவ பிள்ளையே? ஐயா நெஞ்சார உன்னை அணைத்துக் கொள்ளுகிறவர், மார்போடு அணைக்கிறவர், உன்னை தேற்றுகிறவர். மாறிவிட்டீர் காரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மே நிறுத்துவார். சேர்ந்து பாடுவோமா ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஒரு தா ஒரு போதும் கைவிட போதும் சகோ சகோதரியே, தங்கச்சி உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டா, உன்னை விட்டு விலக மாட்டார். ஒரு போதும் கைவிட ஒரு சபாலா துணமடல ரக்காவது இயேசுவி நாமத்தினால. ஒரு நாளும் விலகிட மாட்டார், அல்லாஹ் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான பிள்ளைகள் வாழ்க்கை கெடுக்க நினைக்கிற ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் தோல்விகளை பார்த்த உடனே ஆண்டவர், நெருக்கங்களை பார்த்த உடனே எந்த நேரத்திலும் எந்த விதத்திலையுமே ஆண்டவர் உங்க பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ள நினைச்சிடக்கூடாது சுவாமி. அதற்கு எதிராக இருக்கிறவைகளை அந்த சூசைட் ஸ்பிரிட்டை ஐ பைன் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட், இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு நிறைய நேரங்கள் இன்னைக்கு வாலிபர்களை ஆண்டவரை சத்துரு அதில் கொண்டு போகிறான். இன்னைக்கு நான் அதை இயேசுவின் நாமத்தில் இந்த காலேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மேலே விரோதமாக இருக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளை நான் பைன் பண்ணுறேன் சுவாமி. ஆண்டவரே இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானமும் மகிழ்ச்சியும் இந்த கூட்டத்துக்கு பிறகு உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லோருமாய் சொல்லுவோமா, என்னை ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவார். உன்னை அணைப்பதற்கு யாருமே இல்லை நீ நினைக்கலாம், ஆனால் உன்னை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். தங்கச்சி உன்னை அணைத்துக் கொள்ளுகிறவர் எப்பொழுதும் எல்லா நேரமும் எக்காலமும் உன்னை ஒரு நாளும் கைவிட்டு போகிறவர் அல்ல, உன்னை அணைத்துக் கொள்ளுகிறவர். உன்னே ஒன்று சொல்லு, ஏசப்பா என் கையை நான் உம்முடைய கரத்தில் தருகிறேன்னு சொல்கிற பிள்ளைங்க மாத்திரம் உங்கள் கரங்களை அப்படியே உயர்த்துங்க. அநேகருடைய கரத்தை தேவன் தொட போகிறான். உன் கையை ஏசப்பா நீங்கள் டச் பண்ணுறதை நீ பார்க்க போகிறா. ஏசப்பாவை பார்த்து சொல்லு, ஏசப்பா என் கையை நான் தருகிறேன், நீங்கள் என் கையை டச் பண்ணிடுங்க, என் கையை பிடிச்சிருங்க. இந்த உலகம் இனி என் கையை பிடிக்கக்கூடாது, இந்த உலகத்தின் பாவங்கள் என் கையை பிடிக்கக்கூடாது, உலகத்தின் அசுத்தங்கள் என் கையை பிடிக்கக்கூடாது, உலகத்தில் இருக்கிற இச்சைகள் வேசித்தனங்கள் என் கையை பிடிக்கக்கூடாது. என் கையை இன்னைக்கு நீங்கள் பிடிங்கப்பா, என் கையை உமக்கு தருகிறேன், என் கையை உங்கள் கையில் நான் வைக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நீங்க தான் எனக்குன்னு சொல்ற பிள்ளைங்க கண்ணீரோடு ஏசப்பான்னு சொல்லு, ஏசப்பான்னு கூப்பிடு.
அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். ஒருவேளை விட முடியாத சில பாவத்துல நீ இருப்பாயானா, இன்றைக்கு இயேசப்பவனை விடுவித்து, மொபைல் போன்ல அடிக்டா இருக்கிற, Facebookல நீ அடிக்டா இருக்கறனா, இன்னைக்கு அதுல இருந்தெல்லாம் இயேசப்பவனை விடுவித்து உனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலையை தந்து உன்னை அலங்காரமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீ நினைக்கிற, ஆண்டவரே இது வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னை விட முடியல, சில காரியங்கள் என்னை இழுத்துக்கொண்டே இருக்கிறது, அதன் காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நான் ஆண்டவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, எதை விட முடியாது நினைக்கிறாயோ அதை தூக்கி எரிந்து கொண்டு வருகிற ஒரு பலத்தை இன்னைக்கு என் ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நீ நல்ல கை தட்டி ஏசப்பாக்கு சொல்லு, ஆண்டவர் இன்றைக்கு நான் உமக்கு சொந்தம், உமக்கு மட்டுமே, உமக்கு மட்டும் ஆண்டவரே, உன் அனைத்துக் கொள்ள ஒரு தேவன் இருக்கிறார். தங்கச்சி, உன் வாழ்க்கை நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணி, உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறவர். ஒரு சரணத்தை மாத்திரம் பாடிட்டு அப்படியே நம்ம ஜெபித்து முடிக்கலாமா? மார்போடு அணை பாரே, மன கவலைகள் தீர்ப்பாரே, ஒரு தா நீங்க மட்டும் ஏற்றுவாது, ஆமே என்னேசம் தேற்றுவா, ஒரு தா சத்தமா சத்தமா இன்னும் சத்தமா, ஒருத்தா உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை தூக்கி நிறுத்துவார், ஏற்றுவா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ரெண்டு கரங்களை அசை தேசப்பா, எல்லோரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா 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 ஆமென். லீதா டாடா ஷடலா கவாதரவா, அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சாத்தானின் தந்திரங்களும் மோசம் போக்குகிற வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. எஸ் லார்ட், பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற சூசைட் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, பிள்ளைகள் வாழ்க்கை கெடுக்க நினைக்கிற எல்லா வல்லமைகளும் கட்டப்படுவதாக, இந்த பிள்ளைகளை உமக்கு சாட்சியா நிறுத்துவீராக. உங்க பிள்ளைக மேல உடைய கரை இறங்கட்டுமா ஆண்டவரே? இளையகுமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து ஆண்டவர், அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்து, அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து, கொளுத்த கன்றை அடித்து அவனை அலங்காரமா அநேகர் மத்தில் நிறுத்தினது போல உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரை இனி வரும் நாட்கள் அலங்காரமா நிறுத்துவீராக. சகோதரிகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென், நல்ல சத்தமா ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பாபு என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே, என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தான், கை தட்டலாம, நல்ல கைய தட்டி, என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே, என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே, மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றி மன்னன் நீங்க, மைமாலமான மனுஷன் மகனால் மாற்றி நீங்க. ஒரு நிமிஷம் இந்த பாட்டை பாடி முடிக்க போறோம், இப்படி முடிக்க கூடாது, வேற மாதிரி முடிக்கணும், சரியா? சந்தோஷத்தோட முடிக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே, ஒரு ரெண்டு பேருக்கு கை கொடுத்து ஹைஃபை பண்ணி சொல்லு, அழகா இருக்கிறேன்னு சொல்லு பாப்போம்.
சொல்லுங்க, உங்க நம்மளே நம்ம தான் சொல்லுங்கணும். முதல்ல ரெண்டு பேரும் சொல்லு, ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்லு. கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாலே அழகுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு யார் வாழ்க்கையெல்லாம் வந்துட்டாரோ அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பட்டவது ஆயிரும், அழகாய் மாறிடும். சரி, ரெண்டு பேருக்கு சொல்லிட்டீங்களா? முன்ன பின்ன பார்த்து சொல்லிட்டீங்களா? சரி, இவன் நான் அப்பமே பாடின மாதிரி பாடும்போது நல்ல சத்தமாக பாடி இந்த இந்த வேலையை நிறைவு செய்ய போகிறோம். ரெடியா? ரெடியா இருக்க கை அசைச்சு காட்டுங்க பாப், ரெடியா கை வைத்துங்க பாப், ரெடியா? 1 2 3 என்ன அழகு படுத்து தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே நல்ல என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. சந்தோஷமா சிரிச்ச முகமா சிரிச்ச முகமா, ஏன்னா அப்பதான் உங்க முகத்தை நான் மறக்க மாட்டேன். இல்லனா நம்ம ஒரு இடத்துக்கு போனமே கடைசி வரைக்கும் நம்மளை இப்படி ஒரு பார்வை பார்த்துச்சே இருந்துச்சுங்களா? சிலது யார் இவர், எங்க இருந்து வந்தவர், என்னடா என்னலாம் பண்றார், நான் ஒண்ணுமே பண்ணல மீட்டிங்ல. நம்ம மீட்டிங் வாங்க, ஒருவேளை நீங்க தாம்பரத்துலாம் பக்கத்துல இருப்பீங்கன்னா 4வது சனிக்கிழமை நம்ம யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல அப்போஸ்தல் டி அலெக்ஸ் நீ பாத்தீங்கன்னா தெரியும், ஃபாலோ பண்ணுங்க, அதுல உங்களுக்கு என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் வரும். சரியா? கை வைத்துங்க. ஆமே, அந்த வீடியோ டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அது நேர எழுப்பும், நிறைய பேருடைய வாழ்க்கை மாற்றி இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் அப்போஸ்தல் டி அலெக்ஸ், என்னுடைய இன்ஸ்டாகிராமும் அப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்து என்னுடைய மெசேஜெல்லாம் பாருங்கள். முடிக்கும் போது வேறு மாதிரி முடிக்கணும், சிரித்த முகமாக உங்களை உங்களை நான் மறக்கக்கூடாது, அப்படி ஒரு சிரிப்பு என்னை பார்த்து சிரிக்கணும். சரியா? ரெடியா? சரியா? 1 2 3 மனசார மகிமைப்படு சத்தமா என்ன அழகு பாடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன் சத்தமா என்ன அழகு படுத்தும் தெய்வம் அன்போடு ஆரா சத்தமா ஜீசஸ், இன்னும் சத்தமா ஜீசஸ், இன்னும் பிசாச வெக்கப்படுத்தி சொல்ல ஜீசஸ், இன்னும் சத்தமா ஜீசஸ். என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆரா என்ன மகிமை படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. லாலா போட்டு பாடுமா, நீங்க மட்டும் சத்தமா இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. RR Power Ministries.